ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்பவி நற்பவி நற்பவி. வருகின்ற திங்கட்கிழமை பௌர்ணமி அன்று 20/9/2021 புரட்டாசி மாதம் நெற்கட்டன் சேவர் ராஜரிஷி ராமர் பாண்டியன் ஜீவசமாதியில் 1008 தீப ஜோதி விழா நடைபெறுகிறது. தீபத்தில் தெய்வ உபாசனையை காண்க, தெய்வத்தை காண்க அப்படிங்கிறது தான் அந்த தீப ஜோதி வழிபாடு. பொதுவாகவே வந்து அது வளநாட்டு சித்தர் சொன்ன ஒரு பரிகாரம் மாதிரியான விஷயம்தான் இந்த தீப ஜோதி வழிபாடு. இதில் கலந்துக்கிட்டால் நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளின் தாக்கம் நீங்கும். இதை வந்து மகாபெரியவா வந்து வளநாட்டு சித்தரை பார்த்து சொல்லும்போதே என்ன சொல்வார்னா, விளக்கால் விளக்குவார் வல்லநாட்டார், அதாவது விளக்கேற்றுவதால் அந்த நம்ம கர்மவினைகளின் தாக்கத்தை நீக்கக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடியவர் வல்லநாட்டார் அப்படின்னு காஞ்சி மகா பெரியவாவே சொல்லியிருக்காரு. வல்லநாட்டு சித்தர் வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் தன் கையால் பணத்தையே தொட்டது கிடையாது. இப்படி ஒரு மகான் நம்ம கலிகாலத்தில் வாழ்ந்திருக்கார். அதே மாதிரி அவர் வந்து தன் காலில் யாரையும் விழுவதற்கு அனுமதிப்பதும் இல்லை. மீறி யாராவது விழுந்தாங்கன்னா அவங்க காலில் இவர் விழுந்துருவார். தூத்துக்குடி மாவட்டத்தில் வல்லநாடு அப்படிங்கிற ஊரில் அவருடைய ஜீவசமாதி இருக்கின்றது. அதை பின்பற்றியே அவரை வந்து அந்த தீபஜோதி போட்ட விஷயத்தை இங்கே நிறைய அவருடைய பக்தர்கள், அவரை சார்ந்தவர்கள் ஆங்காங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். வல்லநாட்டிலையும் ஒவ்வொரு வருஷமும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் இந்த மாதிரியான இதிலெல்லாம் நடக்கும். ஸோ இந்த 20ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் ஆங்கில தேதிக்கு 20 வருகின்ற திங்கட்கிழமை இந்த தீபஜோதி ராஜரிஷி ராமர் பாண்டியன் ஜீவசமாதியில் நடக்குது. ராஜரிஷி ராமர் பாண்டியன் ஜீவசமாதி பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ இதிலேயே போட்டிருக்கிறோம். இருந்தாலும் அதோட அமைப்பை சொல்கிறேன். அதாவது இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜீவசமாதி அப்படிங்கிறதுல நிறைய வகைகள் உண்டு. நீர்விகல்ப சமாதி, ஜலசமாதி, ஜீவசமாதி அப்படிங்கிறது, சமாதி அப்படிங்கிறது ஒன்று. சமாதி அப்படின்னா இறந்ததுக்கு பிறகு அவங்கள வந்து பூமிக்குள்ள வைக்கிறது சமாதி. உயிரோடு இருக்கும்போதே வைக்கிற பேர் ஜீவசமாதி. ராஜரிஷி ராமர் பாண்டியன் பொறுத்த வரைக்கு அவர் அப்படி உட்கார்ந்த இடத்துலையே ஒரு புற்று மாதிரி தோன்றிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு உருவம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படித்தான் அவர் அமர்ந்திருக்கின்றார். சாதுக்கள் சன்னியாசிகள் நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய சாதுக்கள் வந்து அங்கே வழிபடுறது உண்டு. தி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஜீவசமாதி, நல்ல அதிர்வலைகள் இருக்கக்கூடியது, பிரபஞ்ச வெளிப்பாடு அங்கே நமக்கே தெரியும். நம்ம போய் அமர்ந்தோம்னாலே ஒரு நல்ல ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான ஒரு இது இருக்கும். அது ஒன் டே ஃபங்க்ஷனாக அவங்க நடத்துகிறாங்க. ஈவினிங்கில் 6:30 அந்த தீப ஜோதி போடுவாங்க. 1008 ஜோதி, அது நவகிரக ஜோதி. அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு ஏற்றக்கூடியது, மொத்தமாக 1008 தீபம் ஏற்றக்கூடியது. இதில் வந்து குடிப்பினை இருந்தால் தான் இதில் கலந்து கொள்ளவே முடியும். எல்லாராலும் கலந்து கொள்ள முடியாது. யாருக்கு பூர்வ புண்ணியம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்களால தான் அதுக்கு போகவே முடியும், கலந்துக்க முடியும். அதில் ஒரு தீபத்தையாவது நம்ம ஏற்றிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு ஒளி கிடைக்கும், வழி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இது. வல்லநாட்டார் வாழ்ந்த வரைக்குமே நிறைய பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் இந்த 1008 தீப ஜோதி சிதம்பர சக்கரம்னு ஒரு சக்கரத்தில் தான் அந்த இதை போடுறது. அது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள், நவகிரகங்கள், அஷ்டதிக் பாலகர்கள், தேவர்கள் எல்லாருக்குமே, அதிதேவதைகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு ஜோதி வாழைமட்டையில் வச்சு ஜோதி போடுவாங்க. நீங்கள் வல்லநாட்டார் ஜோதி அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே அதை பற்றின நிறைய விஷயங்கள் இருக்கும். அது 20ஆம் தேதி நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே கூழ் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி 7 மணிக்கெலாம் அந்த கூழ் கொடுக்கறது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனாக அது நடக்குது. கூழ் குடித்தால் ஊழ் போகும், ஊழ்வினை போகும். அதே மாதிரி திருவருப்பா அகவல் வள்ளலாரர்களுடைய அகவல் படிப்பாங்க. அகவல் படித்தால் தகவல் வரும்னு ஒரு இதை வந்து அவர் சொல்லியிருக்கார். நல்ல தகவல் வரும், நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தகவல். நம்ம ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அந்த தகவல் நமக்கு கிடைக்கும். அந்த திருவருப்பா படித்தா அகவல் படித்தால் தகவல் வரும், கூழ் குடித்தால் ஊழ் போகும், தீபம் ஏற்றினால் தெய்வத்தை காணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வள்ளலாரோட இதை ஃபாலோ பண்ணி இவர் வல்லநாட்டார் வந்து வாழ்ந்திருக்கார். வல்லநாட்டாருங்கிறது வந்து
அவர் சாது சிதம்பரம் சாமிகள்ங்கிறவர் வள்ளலாரோட மறு அவதாரம் மாதிரியும் விநாயக பெருமானோட அவதாரம் மாதிரியும் தான் கருதுகின்றார்கள். அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் அந்த ராஜரிஷி ராமர் பாண்டியன் ஜீவசமாதி. இப்போ புனரமைப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள், அங்கே அன்னதான கூடம்லாம் கட்டிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் பார்த்து அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, பொருட்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நிறையா பண உதவிகளை செய்திருக்கின்றார்கள். அது அனைத்திற்குமே நன்றி. இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த திருவிழாவிற்கு, இந்த ஜீவஜோதி இதுக்கு வந்து முடிந்த அளவு உங்களால் வர முடிந்தால் நேரடியாக வாருங்கள். அது நான் ஜோதிட ரகசியங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றேன், நல்லதே நடக்கும். ராஜரிஷி ராமர் பாண்டியன் துணை, வள்ளநாட்டு ஆது சிதம்பரம் சுவாமிகள் சித்தர் துணை, கண்டிப்பாக நீங்கள் அங்கே வந்தீர்கள் என்றால் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்தும் அதுக்கு ட்ரிப் அடிக்கிறாங்க, சென்னையிலேருந்தும் ட்ரிப் அடிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் சேலத்திலிருந்தும் ட்ரிப் அடிக்கிறாங்க. அதாவது ஆட்களை அழைத்து செல்கிறார்கள், அப் அண்ட் டவுன் கூட்டு போகிற மாதிரியான ஒரு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தேவைப்படுபவர்கள் நான் கீழே கொடுக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த், நம்பிராஜன்.